கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உபாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். பாகமும் 30:2 நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே நமக்கு ஆசீர்வாதங்களையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நான் கர்த்தரிடத்திற்கே திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லி நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளிலே தெளிவாய் வாசிக்க முடியும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:12-13 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் தன் பங்கின் ஆஸ்தியை கேட்டு அதை பிரித்து எடுத்துக்கொண்டு தூரதேசம் போனான். தூரதேசம் போய் அவன் தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை வீணாய் செலவழித்து விட்டான். அவன் அப்படி சென்றபோது அவனை சுற்றிலும் அநேக நண்பர்கள் இருந்தார்கள். நாட்கள் சென்றது, மாதங்கள் சென்றன, அவன் மிகவும் குறைவுபடத் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உணவிற்கு கூட அவன் மிகவும் கஷ்டப்பட்டான். எனவே அங்கே ஒரு குடியானவனிடத்திலே சென்று பன்றி மேய்க்கும்படியாக தன்னை வேலையில் அவன் அமர்ந்து கொண்ட காட்சியை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த பன்றிக்கு போடுகிற தவிட்டினாலே தன்னுடைய வயிறை நிரப்ப ஆசையாயிருந்தான். அதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்தான். அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டை நோக்கி பார்த்தான். என் தகப்பன் வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாய் உடுத்தி நன்றாய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டை நோக்கி நடந்தான். தகப்பின் அன்பை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை தன்னை விட்டு தூரம் போன அல்லது சோரம் போன தன்னுடைய இளையகுமாரன் எப்பொழுது வருவான் வருவான் என்று ஏங்கி காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இந்த பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். இந்த இளையகுமாரன் ஒருவேளை நெடுநாட்களுக்கு பின்பதாக, அநேக மாதங்களுக்கு பின்பதாக தன் தகப்பன் வீட்டை நோக்கி நடந்து வந்த மாத்திரத்திலே தகப்பன் தூரத்திலே தன் மகன் வருவதைக் கண்டு ஓடி சென்று அவனை அரவணைத்து கொண்டு முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை வேதம் சொல்லுகிற அவனுக்கு அவனை நன்றாய் குளிப்பாட்டி நல்ல வஸ்திரம் தரித்து மோதிரம் முத்திரை மோதிரம் அவனுக்கு போட்டு அவனை ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு தகப்பனை விட்டு தூரம் போன சோரம் போன மகனை தகப்பன் மீண்டும் தகப்பனிடத்திற்கே வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த காட்சியானது நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் தூரமாயிருப்போம் என்றால் கர்த்தரிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ மனம் திரும்பி மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்டை வருகின்ற பொழுது ஆண்டவர் உனக்குள்ளே நிறைவான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட சிலுவையிலே தொங்கினவராய், நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டவராய், 2 கரங்களையும் விரித்தவராய், ஒருவேளையினுடைய பிள்ளைகள் எப்பொழுது வருவார்கள் என்று ஏங்கி காத்திருக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அப்படி நான் கர்த்தராகிய இயேசு அண்டை திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். தம்மண்டை வருகிற எவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்ற வசனத்தின்படியே நான் மனம் திரும்பி இயேசு அண்டை வருகின்ற பொழுது அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமே என்றால் மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா?
நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவம், அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம், மனம் திரும்பி கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக பலமாய் வாழுகின்ற ஒரு அனுபவத்திற்கு நீங்கள் திரும்புகின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக நாம் இதே வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைய கால சூழ்நிலையிலே அநேக விதங்களிலே உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நாம் தேவாலயத்திற்கு செல்கின்ற பொழுது வார்த்தையை அனுப்பி பேசுகிறார். நாம் தொலைக்காட்சியை திறக்கின்ற பொழுது கூட கிறிஸ்தவ நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். அநேகருடைய வாட்ஸ்அப்பில் அநேக கர்த்தருடைய வார்த்தைகள் வருவதை, யூடியூப்பில் கர்த்தருடைய வார்த்தைகள் நிரம்பி இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். இந்த அறிவியல் உலகத்திலே ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறவராகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தரை திரும்பி நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கின்ற பொழுது அவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அதிகாலையில் இணை தேடுவோர் கண்டடைவார்கள். ஒருவேளை நீங்கள் கர்த்தரை நோக்கி பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது நீங்கள் கர்த்தரை காண முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தைக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு திரளான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் நம்முடைய உள்ளந்திரியங்களில் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அநேக விஷய நீங்கள் வழி விலகுகின்ற பொழுது அதை உங்களுக்கு உணர்த்துகிறார். அந்த உணர்வை புரிந்து கொண்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரண்டை நீக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு திரளான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் உங்கள் பிதாக்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உனக்கு திரளான நன்மைகளை வைத்து உன்னை பெருக பண்ணுமார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் இதே பகுதியிலே நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுத்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தை உன்னிலே உறுதிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். குறிப்பாக கற்பத்தின் கனிகளையும் நிலத்தின் பலன்களையும் பரிபூர்ணமாக உனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இதே பகுதியிலே நாம் இன்னொரு ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்கள் மீது சந்தோஷமாய் இருந்து அவர்களை நன்றாய் நடத்தி வந்தார். அவர்கள் வனாந்தரத்தில் அநேக விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொண்டார்கள். அநேக விதமான பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை கர்த்தருக்குள் எப்படி பலமாய் நிற்பது என்பதை ஆழமாய் அறிந்து கொண்டார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படி ஆண்டவர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தாரோ அப்படியே உன்மேலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாக திரும்ப சந்தோஷமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது.
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். குறிப்பாக ஒருவேளை நான் உலக பிரகாரமாக பலவிதமான ஒருவேளை ஒரு ஆலயத்திற்கு சென்று அல்லது தொலைக்காட்சி யூடியூப் என்று இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து வேதம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி ஒருவேளை ஒரு நாளைக்கு நான் 24 மணி நேரத்திலே கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய வேலையை நான் கர்த்தருக்கென்று கொடுத்து அவருக்கு முன்பதாக நான் பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக இதே பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும், மனம் திரும்பினால் மட்டும் போதாது, நான் கர்த்தரோடு கூட காத்திருந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் அவர் வழிகளில் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 18:30 நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய வழி உத்தமமானது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிபதியின் புஸ்தகம் 3:6 நாம் வாசிக்கின்ற பொழுது உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள் என்று பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது. இன்னுமாக நாம் யோபுவின் புஸ்தகம் 34:21 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். உபாகமம் 33:4 நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் வழிகளில் எல்லாம் நியாயம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வழி உத்தமமானது. அப்படி என்றால் நான் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமுடைய மனிதனாய் இருக்க வேண்டும். காலேப்பை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், காலேப்புள்ளே வேற ஆவி இருந்தபடியினாலும் அவன் உத்தம இருதயத்தோடு கூட என்னை பின்பற்றினபடியினாலும் அவனுக்கு நான் அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னான். ஆண்டவர் காலைப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவன் உத்தமன், உத்தம இருதயத்தோடு கூட என்னை பின்பற்றுகிறவன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ அவருடைய வழிகளில் நடக்கின்ற பொழுது அவர் உன்னை பார்க்கிறார், அவர் உன் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார், அவருடைய வழியெல்லாம் உத்தமமும் நியாயமுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். 2 புஸ்தகம் 17:6 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வழிகளில் யோசபாத்தின் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வழிகளில் யோசபாத்தினுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்றால் நீங்கள் கர்த்தருடைய வழியிலே உற்சாகமாய் நடக்க வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி அவருடைய வழிகளிலே நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 7:9 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்களை நம்மை விற்று நம்முடைய வாழ்க்கையை விட்டு நான் அகற்றிவிட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 7:3-5 நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே,
நீ கர்த்தருடைய வழியில் உத்தமமாய் உண்மையாய் நியாயமாய் நடக்கின்ற பொழுது கர்த்தர் உனக்குள்ளே நிறைமான கிருபைகளை கொடுக்கிறார். வேதத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது நீ அப்படி கர்த்தருக்குள் அல்லது கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு உத்தமமான ஒரு இருதயத்தை கொண்டு வாழுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோவுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய வழிகளிலே உண்மையாய் நடந்தால் இந்த பூமியிலே உயர்ந்த இடத்திலே உங்களை அமர பண்ணுவாராம், உயர்ந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணும்படியான கிருபையை கொடுப்பாராம், உயர்ந்த இடங்களிலே பணி செய்யக்கூடிய சத்துவங்களை கர்த்தர் கொடுப்பாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட அவருடைய வழிகளில் மிகவும் உற்சாகமாய் நடக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது, நீங்கள் உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்கள், உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள், உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வழியாய் காணப்படட்டும். கர்த்தர் உங்களுக்குள்ளே புதிய ஆசீர்வாதங்களை ஒரு பெரிய நிறைவை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். வெறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும் ஆவியான ஒரு புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் உங்களுக்காக புதிய ஆசீர்வாதங்களை புதிய நன்மைகளை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகமாய் நடங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். முதலாவது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்ப வேண்டும். இரண்டாவது, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உண்மையில் சந்தோஷமாய் இருப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவது, நீங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் கர்த்தர் இந்த பூமியிலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே உயர்ந்த இடத்திலே பணி செய்யும்படியான சாக்கியங்களையும் கிருபையும் கொடுப்பார். நீ கர்த்தருடைய வழிகளிலே உத்தமமாய் நீதியாய் நியாயமாய் நடந்தால் கர்த்தர் இந்த பூமியிலே உன்னை சுரந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த தொழிலை ஆசீர்வதிப்பார், இந்த கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, நான் மெய்யாகவே கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படைந்து வாழ்கிற ஒரு நபராக இருக்கிறேனா, நான் மெய்யாகவே கர்த்தருடைய வழிகளில் நடந்து வருகிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வழியிலும் ஒரு விஷயம், நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஒருவேளை நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இல்லை என்றால், ஒருவேளை நான் என்னை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்து நம்மை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே உமோடு கூட இருக்கக்கூடிய அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், மெல்லிய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க உமக்காக காத்திருந்து வார்த்தைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இதுவே வழி இதிலே நடங்கள் என்ற சத்தத்தை கேட்டு பரிசுத்த வழியிலே நிலைத்திருக்கிற ஒரு கூட்டமாக நிலைத்திருக்கிற ஒரு நபராக காணப்பட தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. அது நிமித்தமான இந்த உலகின் ஆசீர்வாதங்களை இதோ உம்முடைய ஜனங்கள் உம்முடைய ஜனத்தின் பிள்ளைகள் நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். வார்த்தையின்படி நடக்க கிருபை தாரும். ஆண்டவரே, விசுவாசத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் உனக்கு முன்னே போய் கோநலானவைகளை சுவையாக்குவார் என்ற வசனத்தின்படியே உமக்கு பிரியமாயும் உம்முடைய சத்தத்தை கேட்டும் வழிகளிலும் உற்சாகமாய் நடக்கிறவர்களுக்கு முன்பாக சென்று கோவநாளானவைகளை சுவைப்படுத்துகிறேன் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஜனங்களை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.